guys, welcome back to our channel. In the video, we will start a romantic comedy drama. Drama is the title B and Romance. Drama is the trailer. This drama is the title. Finally, we will upload this drama. In our channel, this drama is continuous. Drama is online. Hero heroine contract marriage. But contract marriage ending up, hero accident. He will be able to get the contract marriage. Heroine தன்னோட wife நினைச்சி ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு அவனை டிவோர்ஸ் பண்ணவும் முடியல. அவன் கூட எல்லாரும் முன்னாடி லவ்விங் கப்பிள் மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஹீரோக்கு உண்மையாவே அம்னீசியா இருந்ததா, ஹீரோ ஹீரோயினும் ரியல் கப்பிள் ஆவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ட்ராமா. ஸோ மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் தன்னோட இன்ட்ரடக்ஷனை கொடுக்குற. என்னோட நேம் கூஜென்சன். நான் இந்த நாவலில் வர்ற மாதிரி ஒரு செமையான லைஃப்ல இருந்தேன். நான் என்னோட கிராஜுவேஷனை முடிச்சதும் என்னோட ஆக்டிங் கரியரில் குதிச்சா அங்கே நான் நினச்ச மாதிரி இல்லை. என்கிட்ட எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஹீரோயின் ரோல் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஹீரோயின் சான்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதுலேருந்து தப்பிச்சு நான் பில்டிங்லேருந்து கீழே குதிக்கும்போது தண்ணிக்குள்ளே விழுந்தேன். இப்படி தாங்க நான் ஃபேமஸ் ஆனேன் அப்படின்னு அவளை எல்லாரும் மொலஸ் பண்ணது, அப்புறம் தண்ணியில் விழுந்தது, இது எல்லாமே ஆர்டிகா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் தான் ஹீரோயின் ஃபேமஸ் ஆகிருக்கா. நல்ல வேலை இப்போ என்னோடய அப்பா அம்மா உயிரோட இல்லை, உயிரோடு மட்டும் இருந்திருந்தாங்கன்னா திரும்ப நான் கல்லறைக்கே அனுப்பியிருந்திருப்பேன். அந்தளவுக்கு என் பேர் நாரி போய் கிடக்கு. இதில் எனக்கு சிஸ்டர் ஒருத்திருக்கா, அவளோட ட்ரீட்மெண்ட் செலவையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் தன்னோட சிஸ்டரை மீட் பண்ண போகிறாள். சிஸ்டருக்கு சர்ஜரி தேவைப்படுது. அதே டைம் அவளோட அவுட்ஸ்டாண்டிங் டியூவேயே ஹீரோயினால் கட்ட முடியல. ஸோ அந்த பிள்ளை சீக்கிரம் கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிஸ்டரும் உனக்கு கல்யாணம் ஆகலை, உன்னை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உன்னோட லைஃப்பை நீ கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தங்கச்சின்னு சொல்கிறேன். அதுக்கு நீ உன்னோட பல்லெல்லாம் கொட்டி முடியெல்லாம் உதிர்ந்த பிறகு நீ என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ண, அப்போ நான் கேட்குறேன். இப்போதைக்கு நான் தான் உனக்கு அக்கா, ஸோ நான் சொல்கிறத நீ கேட்கணும் சரியா அப்படின்னு டைலாக்லாம் வச்சுட்டு அடுத்து எப்படி பில்லை பே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே சோகம் நடந்து போகிறா. இந்த டைம் தான் என் லைஃப்பில் அந்த டீமனை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ என்ட்ரி. ஹீரோ இப்போ ஹீரோயின் முன்னாடி வந்து நின்று, நான் உனக்கு $30 million தரேன் உன்னோட சிஸ்டர் ட்ரீட்மெண்ட்காக, அதுக்கு பதிலாக நீ என் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்ல, என்ன நீமா ஏ பெர்ஃபெக்ட், என்னை பற்றி தான் நியூஸ் ஃபுல்லாக பரவி கிடக்கல, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, ஒருவேளை நீ என்னோட கிட்னிக்காக வந்திருக்கியோ, இது ரொம்பவே இல்லீகல், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவனும் இப்போ ஃபைனலி கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி சொல்கிறான். எல்லாரும் முன்னாடியே நீ என்னோடய ஒய்ஃப் மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாட்டியை மீட் பண்ண வைக்கிறான். பாட்டிக்கும் பேரனுக்கு மேரேஜ் ஆக போகிறத நினச்சி ஹாப்பியாக இருக்குது. ஸோ பாட்டி முன்னாடி கப்பல் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினும் பாட்டி இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, இவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மணி சிஸ்டரோட ஹார்ட் சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஓகே சொல்கிறான். இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த மணியை நீ எனக்கு கடனாக தந்தால் போதும், நான் இதை 30 வருஷத்தில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுவேன். நம்மளோட இந்த ஆக்டிங்கை அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கோ. ஜஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் 3 இயர்ஸ் தான், அதுவும் கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தான், நோ ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அவங்க மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு பாட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்க வர, பாட்டியும் நீ உன்னோட ஃபஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லுது, எனது ஃபஸ்ட் லவ்வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முளைக்கிறா. ஹீரோ அவங்களுக்கு கொஞ்சம் அலசி மாறாதனால அவங்க பேசுறது பெருசாக கண்டுக்காத அப்படின்னு பாட்டியை தனியாக கூப்பிட்டு போகிறான். ஹீரோட நேம் சொல்லலை, அவங்க பெரிய ஒரு கம்பெனியில் CEO-ஆ இருப்பான். அவனோட நேம் லூ என்சன். இப்போ கல்யாணம் முடிஞ்சு காரில் வரும்போது ஹீரோயினும் அவனை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணுறான். அப்போ அவனுக்கு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருந்தது, அவளோட நேம் மூயுன் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு பிறகு அவன் எந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை. ஸோ அந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட கண்ணு கிளே ஒரு மச்சம் இருக்கும், அதே மச்சம் ஹீரோயின் கண்ணு கிளே இருக்கும். இதை வச்சு தான் பாட்டி அவனோட ஃபஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஹீரோயினுக்கும் புரியுது, அட பாவி இது தெரியாமையே நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவளும் விழுந்து விழுந்து சிரிக்க, அவளும் டிஷ்யூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இதெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை, இதெல்லாம் ஜஸ்ட்டு கிரிக்கல் தான், நீ இதில் பெரிய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ண சொல்கிறான். பட் ஹீரோயினும் இப்போது எனக்கு தான் இவனோட மேட்டர் தெரிஞ்சு போச்சு, இப்போ தான் அவன் எதுக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்கானே தெரியுது, சரி சரி நான் இதை சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன், இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சரியா அப்படின்னு அவன் காத்துக்குள்ளே போய் சொல்ல இதை டிரைவரும் நோட் பண்ணுறான். அடுத்து இப்போ வீட்டுக்கு வந்தால் ரெண்டு பேரும் செம ரொமாட்டிக் கப்பலாக இருக்காங்க. ஒரே பிரெட்டை ஷேர் பண்ணுறது, ஹீரோ ஆஃபீஸ் கிளம்பும்போது அவனை ரெடி பண்ணி அனுப்புறது, எல்லாத்தையுமே செம்மையாக ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபை பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் இது எல்லாமே கேமராக்காக தான், ஏன்னா கேமராக்கு பின்னாடி பாட்டி இருப்பாங்க, பாட்டிக்காக இந்த ஆக்டிங் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டிக்கிட்டையும் ஹீரோயின் ரொம்பவே க்ளோஸ் ஆகிறா, அவங்களுக்கு மசாஜ்லாம் பண்ணி விட்டு ஐஸ் வச்சுக்கிட்டு இருப்பாள். பாட்டிக்கும் அதை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே நாட்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்குது. டெய்லி ஹீரோயினுக்கு காலண்டரை பார்க்குற வேலையும் இருக்குது.
அப்படியே இப்போ 3 இயர்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபைனலி என்னோடய விடுதலை நாள் வந்துருச்சு அப்படின்னு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால ரொம்பவே ஹாப்பியாக தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறா. பாட்டி இப்போ ட்ரீட்மெண்ட்காக ஃபாரின் கண்ட்ரி போயிருக்காங்க, அதே மாதிரி அவனோட லவ்வும் சீக்கிரமே வரப்போகிறா, அதனால் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோயின் ஹாப்பியாக கிளம்புறா. ஹீரோக்கும் சேட்டில் இதுதான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பிஸ்னஸ் ட்ரிப்லேருந்து வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு அவனும் ரிப்ளை பண்ணுறான். ஓகே நான் இப்போ பேக் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுறான். அப்போது லக்கேஜ்லாம் அடுக்கி வச்சுட்ருக்கிறதுனால ஆக்சிடெண்ட்டில் அந்த மெசேஜை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அதுவும் சென்ட் ஆகுது. இங்கே ஹீரோயின் ஒரு புக்கை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிவிட்டு அவள் கிளம்பி போகிறான். ஹீரோ இப்போ அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா ஹீரோயின் இல்லை, அவள் மிஸ் பண்ணிட்டு போன புக் மட்டும் அவனோட கையில் இருக்குது. ஸோ அதை கொடுக்கலாமே அப்படின்னு திரும்ப கார் எடுத்து டிரைவ் பண்ணிட்டு போகும்போது கருப்பு புனையை பார்த்து அது பேட் லக்னு சொல்கிறது கரெக்டு தான். கருப்பு புனையை பார்த்து அவன் காரை டேன் பண்ண அது போய் இடிச்சு அது ஆக்சிடெண்ட் ஆகுது. இந்த டைம் ஹீரோயினுக்கும் கால் வருது, ஹீரோக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவனுக்கு அம்னிஷியா வந்துருச்சு, அவனோட மெமரியில் இருக்குது இப்போ ஹீரோயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இப்போ அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறான். அவளை பார்த்ததுமே ஹனி அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு ஒன்றுனா பார்க்க மாட்டேன்னு ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். என்னது ஹனியா அப்படின்னு அவளும் ஷாக் ஆகிட்டு, இப்போ தான் ஃபைனலி இந்த லைஃப்பை விட்டு வெளியே போய் நார்மல் லைஃப் ஆகலான்னு நினச்சேன், அதுக்கும் ஒரு ஆபத்தா அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொரு பிக்சராக காமிச்சு கேட்கும்போதும் அவனுக்கு அந்த பிக்சரில் உள்ள யாரையுமே ஞாபகம் இல்லை, ஈவன் அவனோட டிரைவர் கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை. பாஸ் என்ன நீங்கள் மறந்துட்டீங்களா, உங்கள் ஒய்ஃபை விட நான் தான் உங்க கூட அதிக நாள் இருந்திருக்கேன், அப்படி இருந்தும் என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லை, இதான் ட்ரூ லவ்வா, உங்கள் லவ்வை மட்டும் நீங்கள் மறக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு அவனும் லவ்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு செமையாக கடுப்பாகுது. அவன் என்ன ஞாபகம் வச்சுருக்கிறது ஒஸ்ட் மேட்டர் கிடையாது, அவன் இங்கே கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி மறந்துட்டான், அதான் இங்கே பிரச்சனையே அப்படின்ட்டு டாக்டர் ஜட்ஜ் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி அவங்கக்கிட்ட தன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்கிறான். நாங்கள் ஆக்சுவலி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருந்தோம், நாளைக்கு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறனா அப்படின்னு சொல்ல, நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் பண்ணல, நம்மளோட மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவனும் நம்ம லவ்விங் கப்பலாக தான் இருந்தோம்னு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறான். அதெல்லாம் நம்ம பாட்டிக்காக பண்ணதுடா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்கிட்ட விட்னஸும் இருக்குது அப்படின்னு பாட்டி பேசினது, பாட்டி நீங்கள் சீக்கிரமே எனக்கு கொள்ளு பேர்ந்த தரணும், அதுவும் பேஸ்கெட் பால் டீம் விளாட்ற அளவுக்கு பசங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த வீடியோ காமிக்கிறான். அடுத்து டிரைவர்கிட்ட கேட்டாலும் டிரைவரும் ஆமாம் நீங்கள் ரொம்பவே லவ்விங் கப்பலாக இருப்பீங்க, உங்களுக்காக நிறைய அவங்க ப்ரெசன்ட் கூட வாங்கிட்டு வருவாங்க, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் சேர்ந்து தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். பட் இது எல்லாமே பாட்டிக்காக தான் நடந்திருக்கும், அடுத்து ஹீரோயினும் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தாண்டா பண்ணோம், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்போ கான்ட்ராக்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் ஹீரோயினுக்கு மரண அடி, என்னென்னா டே டைமில் இந்த கான்ட்ராக்ட் இன்னையோட ஓவர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டிருப்பா. ஸோ இப்போ நான் தான் கில்ட்டி, இப்போ அந்த கான்ட்ராக்ட் பேப்பருக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. அடுத்து அவளுக்கு ஒரு ஐடியா வந்து, ஓகே நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, என்ன தானே உனக்கு ஞாபகம் இருந்தது, அப்படி இப்படி உன்னோட ஃபோன் பாஸ்வேர்டில் உனக்கு ஞாபகம் இருந்தது, நீ என்னை போய் சொல்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு நான் எந்திரிக்கும் போது எனக்கு எந்த மெமரியும் இல்லை தான், பட் என்னோடய ஃபோன் பாஸ்வேர்ட் உன்னோட பேட்டேயாக தானே இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணி போட்டு அது வந்துருச்சு அப்படின்ட்டு ஹீரோயினோட பேட்டேயை டைப் பண்ணேன், அதான் அவனோட மொபைலோட பாஸ்வேர்டாக இருந்திருக்கு. எனக்கு தெரியும் நான் உன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லன்னு நீ என்ன கோவமாக இருக்க, பட் அதுக்கு நீ என் ஒய்ஃப்லன்னெலாம் சொல்லாத, நீ தான் என்னோட லவ், நீ இல்லாமல் நான் கிடையாது அப்படின்லாம் இவனும் டைலாக் பேசுகிறான். லாஸ்ட்டாக ஜட்ஜாக வந்த டாக்டர், நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையான கப்பல் தான் அப்படின்னு தீர்ப்பு எழுத, இப்போ ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயின் என்னை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பல அப்படின்னு அவள் பக்கமாக க்ளோஸ்அப் போக, ஹீரோயினும் இவன் என்ன பண்ணுவான், ஷர்ட்லாம் கழுத்திட்டு என்னை அப்ரோச் பண்ணுவானோ அப்படின்னு பதட்டத்தில் அவனை கிஸ் பண்ணுறான். என்ன என் ஒய்ஃப் ரொம்பவே வைல்டாக இருக்கா, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனும் சொல்கிறான். நான் வைல்டாக இருக்க ட்ரை பண்ணல, நான் ஓ முன்னாடி தான் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் உன்னோட மணி தான் காரணம், மற்றபடி நான் போகிற பார்ட்டி லெவல்லாம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஹாலுக்கு அவனை கூப்பிட்டு போகிறான். அதுவும் ஒரு குட்டையாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு, நீ பிஸ்னஸ் ட்ரிப் போகும்போதெல்லாம் நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இங்கே நிறைய பேர் தெரியும், எனக்கு இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு இப்படி பார்ட்டிக்கு போகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ முன்னாடி ஆக்ட் பண்ணுவோம், அப்போ தான் அவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவளுக்கு போட்டிருக்க ட்ரெஸ் அவளுக்கே அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஹீரோயின் என்ன என் முன்னாடி ஆக்ட் பண்ணவா செய்கிற, சரி ஓகே உன் கூடயே நானும் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அங்கே போயிட்டு ஒரு பையனுக்கெலாம் ஹாய் சொல்கிறான், அவன் நீ யாருமா அப்படிங்கிற மாதிரி போகிறான். ஹீரோயினுக்கும் பெரிய பல்ப் ஆகுது. அடுத்து ஹீரோயினும் ஆல்ரெடி சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு ஒரு பையனை செட் பண்ண சொல்லியிருக்கான். அது எதுக்காகனா ரெண்டு பேரும் சீட் பண்ணுற மாதிரி, ஹீரோ எல்லாத்தையும் இவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இப்போ இந்த மேனும் வரான், அவனை பார்த்தா கொஞ்சமாவது லுக்காக இருந்தால் பரவாயில்ல,
எங்கேயோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கான். இவரை நான் எப்படிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் முழிக்கிறா. ஹீரோவை சீட் பண்ணால் ஹீரோவை விட கொஞ்சமாவது பெட்டராக இருக்கணும்ல, அப்படிங்க எதுவும் இல்லை. ஸோ தங்கச்சியை மனசுக்குள்ளே திட்டிட்டு இருந்தாலும் வெளியே மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு, இவன் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் ஊரில் இல்லாதப்ப நான் இவன் கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ ஹீரோ ரொம்பவே கூலாக அவனோட பிஸ்னஸ் கார்டை எடுத்து அந்த பர்சனுக்கிட்ட கொடுக்குறான். அந்த பர்சனை அதை ரீட் பண்ணிட்டு என்னது சிஇஓவா அப்படின்ட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறான். எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, என்னோடய பேரண்ட்ஸை நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு என்னோடய வேலை ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறான். இந்த பிளானும் ஹீரோயினுக்கு பெரிய பிளாஃபு. அடுத்த ஹீரோ ஓகே இனி இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கோட்டெல்லாம் மாட்டி விட்டுட்டு, நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் உங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கு நீ என்னை கோவப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணாத, ஏன்னா நான் உன் மேலே கோவமே பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் கிட்ட ஒரு ஆள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன விடு, என் கையை விடு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டிருக்க அப்போ நீ அந்த மாதிரி பொண்ணாக தானே இருப்பேன், அப்புறம் ஏன் நல்ல பொண்ணு மாதிரி என் முன்னாடி ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்ரோச் பண்ணுறான். அப்போ ஹீரோ அங்கே போய் ஃபைட்லாம் பண்ணி அவன் தள்ளி விட்டுட்டு, இன்னொரு டைம் என் ஒய்ஃப் மேலே கை வச்சு நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்ட, அவனும் என் லாயரை கூப்பிட போகிறான்டா அப்படின்னு சொல்கிறான். ஓகே நீயும் கூப்பிடு, நானும் கூப்பிட்றேன், என்னோடய லாயர் எந்த கேஸ்லையும் தோத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இப்போ அங்கேருந்து பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான். இப்போ வீட்டுக்கு போய் சோஃபாவில் படுக்க வச்சுட்டு அவ்வளோ ரொமான்டிக்காக பார்க்குறான். இதோட இந்த பார்ட் என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு 2 ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. Drama companies are pakka nama channel subscribe panikonga. See you all in next video. Thanks for watching.